மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோவிட்-19 தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின். அதில் பெரும்பாலானோர் மூத்த குடிமக்களும் நோய் பின்னணிகளை கொண்டவர்களும் ஆவர். தொற்று கண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மூலமே அவ்விரு தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் சிறம்பானிலிருந்து நீலாய் நோக்கிச் செல்லும் சாலையில் நிகழ்ந்த இரு வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் மூவர் பலியாகினர். அந்த ஹோண்டா அக்கார்ட், பெருடுவா பேசா ரக வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் மூவர் பயணித்திருந்தனர். ஓட்டுநர்கள் இருவரும் காயங்களோடு உயிர் தப்பினர். ஹோண்டா அக்கார்ட் ரக வாகனத்தை செலுத்திய 18 வயது ஆடவர் வேக கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை தடுப்பை மோதி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த பேசா ரக வாகனத்தை மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக சிறம்பான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சுப்ரிண்டெண்டன்ட் முகமது ரோஸ்லி இஷாக் தெரிவித்தார். பேரா மாநில போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் அதிகாரியைப் போல் ஆள்மாறாட்டம் செய்த ஆடவர் மீது இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் 44 வயது ஜக்வான் மஹூரி எனும் சிறைச்சாலையின் முன்னாள் வார்டனான அந்த ஆடவர் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இம்மாதம் 18ஆம் தேதி IPK-வின் வளாகத்தில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. தலையிலும் வயிற்றுப் பகுதியிலும் துப்பாக்கிச் சூடுகளுக்கு இலக்காகி மரணமடைந்தார் 7 மாத கர்ப்பிணி. கருவில் இருந்த சிசுவும் அவர் உயிர் பிரிந்த சில நிமிடங்களிலேயே இறந்து போனது. அமெரிக்கா கிழக்கு பிலடெல்பியாவில் அக்கொடூரம் நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது அந்த 32 வயது கர்ப்பிணி தமது வளைகாப்பு விழாவின் போது வந்திருந்த பரிசுகளை பிரித்து பார்த்து கொண்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மில்வாக்கி புறநகர் பகுதியில் கிறிஸ்துமஸ் அணிவகுப்பில் வேகமாக வந்து புகுந்த வாகனம் ஒன்று அங்குள்ளவர்களை மோதி தள்ளியது. அதில் 11 பெரியவர்களும் 12 சிறுவர்களும் காயமடைந்ததாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். அச்சம்பவத்தில் உயிரிழப்பு ஏற்படலாம் என ஐயுறுவதாக கூறிய போலீஸ் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. எஸ்தோனியாவில் நடைபெற்ற டாலின் கிண்ண போட்டியின் பெண்களுக்கான கப்ஸ் பி பிரிவில் நாட்டின் இளம் பனிச்சறுக்கு தாரகை ஸ்ரீ அபிராமி பி சந்திரன் வெற்றி பெற்றார். உபசரணை நாட்டின் போட்டியாளர் உட்பட இதர 7 போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி ஸ்ரீ அபிராமி வாகை சூடினார். எம்யுவின் புதிய நிர்வாகி யார் என ரசிகர்கள் மத்தியில் ஆருடங்களும் குழப்பங்களும் நீடிக்கும் வேளை அதற்கு பதில் உரைத்துள்ளார் AX நிர்வாகி எரிக் தென்ஹாக். அணியுடன் சாம்பியன்ஸ் லீக்கை வெல்வதே தமது முக்கிய நோக்கம் என குறிப்பிட்ட அவர், இதுவரை மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து எவ்வித அழைப்பும் வரவில்லை என தெரிவித்தாா்.